Hello everyone, I am Raj. Welcome to my channel. In our previous video, we have types of natural selection in detail. And in this video, we have speciation in detail. Let's go to the video. Speciation is the formation of new species. This is the speciation. Very simple. One species is formed. That is the speciation. Okay. In this speciation, there are two types. One is divergent speciation. One is transformation speciation. அப்படின் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு அண்ட் இத ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது டைவர்ஜென்ட் ஸ்பீசியேஷன் டைவர்ஜென்ட் ஸ்பீசியேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்கும் இந்த காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து புதுசா ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம டைவர்ஜென்ட் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்றோம் கரெக்டுங்களா ஸோ காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து புதுசா ஒரு ஸ்பீசிஸ் அதுல இருந்து தான் ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதனால இதை நம்ம டைவர்ஜென்ட் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இதுல இருந்து வேற ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் ஸோ இந்த காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து இன்னொரு ஸ்பீஷியஸ் கூட வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்போ ஒரு ஸ்பீஷியஸ் வந்து காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டைவர்ஜென்ட் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்றோம் அண்ட் இந்த டைவர்ஜென்ட் ஸ்பீசியேஷன்ல வந்து ஒரு ரெண்டு டைப் இருக்கு சப் டைப் அதை ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அலோபேட்ரிக் ஸ்பீசியேஷன் அலோபேட்ரிக் ஸ்பீசியேஷன் அப்படின்றது இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கலாம் இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் மூலமா வந்து ரெண்டு பாப்புலேஷனாக பிரிஞ்சு அந்த ரெண்டு பாப்புலேஷன்லையுமே வந்து புது ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம அலோபேட்ரிக் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு பாப்புலேஷன் வச்சுக்கோங்க இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேஸாக வந்து பிரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க சடனாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால இந்த ஒரு பாப்புலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்புலேஷனாக வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டு பாப்புலேஷன் இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு பாப்புலேஷனையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலோபேட்ரிக் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அலோபேட்ரிக் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஒரு பாப்புலேஷனை வந்து சம் ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் இந்த இடத்துல வந்து என்ன ஜியாகிரபிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஆறு ஃபார்ம் ஆனதால் இது வந்து ஒரு பாப்புலேஷனாக இருக்குது இது வந்து ஒரு பாப்புலேஷனாக இருக்குது ஸோ இந்த பாப்புலேஷனுக்கு பேர் வந்து அலோபேட்ரிக் பாப்புலேஷன் அப்படின்னு பேர் ஓகேங்களா ஸோ பல வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அலோபேட்ரிக் பாப்புலேஷன் வந்து ஒரு நியூ ஸ்பீஷியஸாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் இந்த அலோபேட்ரிக் பாப்புலேஷன் வந்து ஒரு நியூ ஸ்பீஷியஸாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து புதுசாக வந்து ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அதனால் இதை நம்ம டைவர்ஜென்ட் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல அலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன் ஏன் சொல்கிறோம் டூ பாப்புலேஷன் ஆஃப் சேம் ஸ்பீஷிஸ் பிகம் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் டியூ டு சம் ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் ஸோ அதனால தான் நம்ம இதை அலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல ஆறு ஓடுது சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கலாம் இல்லைனா பெரிய காடு இருக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல வந்து பெரிய கடல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் மூலமாகவும் ஒரு சேம் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்புலேஷனாக பிரிஞ்சு ஒவ்வொரு பாப்புலேஷனுமே ஒரு புது ஸ்பீஷிஸை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம அலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்பீசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பேட்ரிக் ஸ்பீசியேஷன் சிம்பேட்ரிக் ஸ்பீசியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கலாம் இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ரீஜனில் எதுவும் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போகல இதில் வந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ எல்லா ஆர்கானிசமும் வந்து ஒரே ஸ்பீஷிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு மட்டும் சம் ஜெனட்டிக்கல் வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புது ஸ்பீஷிஸாக வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அப்படிச்சுங்க அண்ட் இந்த புது ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணி நிறைய புது ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ பல வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ஸ்பீஷிஸும் இருக்கும் அண்ட் புதுசாக ஃபார்ம் ஆன ஸ்பீஷிஸும் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து புது ஸ்பீஷிஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்ரெடி இருந்த ஆன்சிஸ்ட்ரல் ஸ்பீஷிஸ்ல இருந்து தான் புதுசாக ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பட் இந்த ஸ்பீஷிஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து ஒரே பிளேஸில் வந்து நடந்திருக்கு அதனால இதை நம்ம சிம்பேட்ரிக் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்வோம் ஸோ அப்போ இந்த டைவர்ஜென்ட் ஸ்பீஷியேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து நடந்தது அப்படின்னா அதை நம்ம அலோபேட்ரிக் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பீசியேஷன் வந்து ஒரே பிளேஸில் வந்து நடந்தது அப்படின்னா அதை நம்ம சிம்பேட்ரிக் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீசியேஷனை பற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்து செகண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீசியேஷன் அப்படின்றது ஒரு ஆன்சிஸ்டர் ஸ்பீசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்பீசியஸாக வந்து
ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டைவர்ஜென்ஸ் ஸ்பீசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சிஸ்டர் ஸ்பீஷியஸில் இருந்து ஒரு புது ஸ்பீஷியஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து ஆன்சிஸ்டர் ஸ்பீஷியஸ் வந்து ஒரு புது ஸ்பீஷியஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பீஷியஸே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அதனால தான் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீசியேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்குது. அதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபிலிட்டிக் ஸ்பீசியேஷன். ஃபிலிட்டிக் ஸ்பீசியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆன்சிஸ்டர் ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்சிஸ்டர் ஸ்பீஷிஸ் வந்து ஒரு நியூ ஸ்பீஷியஸாக வந்து மாறுது. பட் கிராஜுவல் சேஞ்சஸ் மூலமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பீஷியஸாக வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஃபிலிட்டிக் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதை வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் லமார்க் படி என்ன, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிராஃபி எல்லாமே வந்து மான் மாதிரி இருந்தது. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழுத்து வந்து நீளமாகிட்டே இருந்தது. ஸோ அப்போது அந்த ஒரு ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனில் வந்து கழுத்து கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கு, அதுக்கடுத்து கழுத்து வந்து கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஜுவல் சேஞ்சஸ் மூலமாக ஒரு ஆன்சிஸ்டர் ஸ்பீஷிஸ் வந்து ஒரு புது ஸ்பீஷிஸாக அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இதை நம்ம ஃபிலிட்டிக் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்பீஷியேஷன். குவாண்டம் ஸ்பீஷியேஷன் அப்படின்றது, இப்போ ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்பீஷிஸ் வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் மூலமாக இன்னொரு ஸ்பீஷிஸாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து குவாண்டம் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சடன்லி மேஜர் சேஞ்சஸ் அப்பியர் இன் ஆன்சிஸ்டர் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த ஆன்சிஸ்டர் ஸ்பீஷிஸ் சடனாக சேஞ்ச் ஆகி புது ஸ்பீஷிஸாக வந்து மாறுது, அதனால தான் இதை குவாண்டம் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்சிஸ்டர் இமீடியட்லி சேஞ்ச் இன் டு நியூ ஸ்பீஷிஸ், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கனெக்டிங் லிங்கே வந்து இருக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்டிங் லிங்க்லாம் வந்து பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து கீழே குவாண்டம் ஸ்பீஷியேஷன்ல வந்து நம்ம கனெக்டிங் லிங்க்லாம் வந்து பார்க்க மாட்டோம். அண்ட் இந்த குவாண்டம் ஸ்பீஷியேஷன் வந்து மெயினாக வந்து மியூட்டேஷன் மூலமாக தான் ஏற்படுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் வந்து மியூட்டேஷன் மூலமாக சடனாக வந்து ஒரு புது ஸ்பீஷிஸாக வந்து மாறுது, அதுதான் நம்ம வந்து குவாண்டம் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பீஷியேஷனோட டைப்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ranjusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.